டே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் போன கிளாஸில் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ப்ளே பண்ணுது, அது எப்படி கெமிக்கல் கோஆர்டினேஷன் பண்ணுது அலாங் வித் த நியூரல் சிஸ்டம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் இல்லை எண்டோக்ரைன் சிஸ்டமில் ஒரு ஒரு செக்ரேஷன்ஸ்லையும் இல்லை ஒரு ஒரு கிளான்லேயும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம், இது ரிலேட்டட் டிசார்டர்ஸ் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு ப்ராப்ளம் நம்ம டிசார்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆனால் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஆகும், ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆனால் என்ன இஷ்யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்மோனல் லெவல் வந்து நம்மளுடைய பாடியில் ஒரு பர்டிகுலர் பேலன்ஸில் அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த பேலன்ஸ் இல்லை அந்த ஹோமியோஸ்டாசிஸ் லெவலில் இருந்தது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற அந்த கண்டிஷனை நம்ம ஹைப்பர் செக்ரீஷன்ஸ்னு சொல்கிறோம். அந்த லெவலை விட ரொம்ப கம்மியாகிச்சுன்னா அது வந்து ஹைப்போ செக்ரீஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹைப்பராக இருந்தாலும் அது டிசார்டர் தான், அது ஹைப்போவாக இருந்தாலும் அது டிசார்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரோத் ஹார்மோன் ஒரு ரெக்கார்டு கான்சன்ட்ரேஷனில் கண்டிப்பாக அது அந்த பாடியில் மெயின்டைன் ஆனால் தான் அந்த க்ரோத் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஒருவேளை அந்த நார்மல் க்ரோத்துக்கு தேவையான அளவுக்கு அந்த க்ரோத் ஹார்மோன் அந்த காம்பினேஷன் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அந்த க்ரோத் வந்து ரிட்டார்டட் க்ரோத் ஆகும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் க்ரோத்தும் அங்கே அஃபெக்ட் ஆகும். அது வந்து ஹைப்போ செக்ரீஷன்ஸ் ஆஃப் க்ரோத் ஹார்மோனோட ஒரு இஷ்யூ. அதே மாதிரி ஹைப்பர் செக்ரீஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்நார்மல் க்ரோத்தோ இல்லை அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் சம் போர்ஷன் ஆஃப் த பாடியோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஹைப்போ அண்டு ஹைப்பர் செக்ரீஷன்ஸ். ஸோ கெமிக்கல் கோஆர்டினேஷனில் இல்லை எண்டோக்ரைன் கிளான்ஸில் நம்ம டிசார்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹைப்போ செக்ரீஷன்ஸில் என்ன மாதிரி ஆகும், ஹைப்பர் செக்ரீஷன்ஸில் என்ன மாதிரி ஆகும். ஸோ நம்ம நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஹைப்போதாலமஸில் இருந்து பிட்யூட்ரியில் இருந்து அதுக்கப்புறமா வேறு வேறு கிளான்ஸ் நம்ம டில் பேங்க்ரியாஸ் வரைக்கும் நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம கிளான்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் அதில் மேஜர் ஹார்மோன்ஸ் அதோட ஹைப்போ செக்ரீஷன்ஸில் என்னாகும் ஹைப்பர் செக்ரீஷன்ஸில் என்னாகும் அப்படின்ற ஒரு அவுட்லைன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட க்ரோத் ஹார்மோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரோத் ஹார்மோன் ஒரே ஒரு க்ரோத் ஹார்மோன் கிடையாது, அது நிறைய டைப் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இருக்குது. இந்த க்ரோத் ஹார்மோனோட செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போனால் என்னாகும் கம்மியாக போனால் என்னாகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைப்போ செக்ரீஷன்ஸ், ஹைப்போ செக்ரீஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெக்கார்ட் கான்சன்ட்ரேஷனில் அந்த ஹோமியோஸ்டாசிஸ் லெவலில் இல்லாமல் அதை விட ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் கால் ஹைப்போ செக்ரீஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போனால் என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டுவாஃபிசம். டுவாஃபிசம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, டுவாஃப்னா ரொம்ப ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். டுவாஃபிசம் அப்படின்னா நார்மலாக வளராமல் அவங்களுடைய ஹைட்டே வந்து ஒரு 3-3.5 feet இல்லை மேக்ஸிமம் 4 feet தான் அவங்க இருப்பாங்க, அடல்ட் மேலோட ஹைட் நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக இல்லாமல் அவங்களுடைய என்டையர் க்ரோத்தும் அப்பியரன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தெரியும். நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம சினிமாவில் ட்ராமாவில் இல்லை ஜோக்கர்ஸ்லாம் நம்ம ஏதாவது என்டர்டெய்னர்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ஹைட்டில் அவங்க இருப்பாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக பிகாஸ் ஆஃப் த க்ரோத் ஹார்மோன் டிசார்டர், தட் இஸ் வாட் கால் டுவாஃபிசம். ஸோ அவங்களோட என்டையர் மெட்டபாலிக் ரேட்டும் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கும், இந்த சிஸ்டம் தான் அஃபெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி இல்லாமல் என்டையர் க்ரோத் அவங்களுடைய எல்லா சிஸ்டம்ஸ் எல்லா ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கும். பிகாஸ் நார்மல் க்ரோத் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ் அங்கே இல்லாதனால அதோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட என்டையர் பாடியோட லெவலே ரொம்ப ரிட்டார்டடாக இருக்கும். தட் இஸ் வாட் கால் டுவாஃபிசம். அடுத்தது ஜைஜாண்டிசம். ஜைஜாண்டிசம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜைஜாண்டிசம் அதுலேயே ஆன்சர் இருக்குது. இது வந்து ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். ஸோ நார்மலாக சில்ட்ரனில் அவங்க இல்லை சில்ட்ரனாக இருக்கும்போதே இந்த ஹைப்பர் செக்ரீஷன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நார்மலாக அவங்க ஏஜில் இருக்க வேண்டிய அந்த ஹைட்டை விட ரொம்ப பெருசாக இருப்பாங்க. ரொம்ப பெருசாக இந்த சென்ஸ் அவங்களோட ஹைட் ரொம்ப பெருசாக இருக்கும், கை காலெல்லாம் ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அன்யூஷுவல் ஹைட்டாக இருப்பாங்க. ஈவன் நம்ம கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கிற அந்த ரொம்ப ஹைட்டான பர்சன்ஸோட லிஸ்ட்லாம் நம்ம போய் பார்த்திங்க அப்படின்னா, மோர் தென் 7 feet, 7.5 feet பர்சன்லாம் ஹியூமன் பீயிங்லாம் ரிப்போர்ட்டட். ஸோ அது எல்லாமே ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் த டிசார்டர் ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். அக்ரோமெஹலி அப்படிங்கிறதும் இஸ் அ ஹைப்பர் செக்ரீஷன்ஸ் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் தான். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து அதே தான் ரீசன், க்ரோத் ஹார்மோன் வந்து ரொம்ப நார்மல் ஆர் ஹோமியோஸ்டாட்டிக் லெவலை விட ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால அவங்களுக்கு அப்நார்மல் டெவலப்மெண்ட் இருக்கும். உள்ள ஆர்கன் டெவலப்மெண்ட்ஸ் சில ஆர்கன்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்கலாம், இல்லை கை கால் அதோட எண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக டெவலப் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியான அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசாக எலாங்கேட்டடாக
ரொம்ப பெருசாக வீங்கின மாதிரி இல்லைன்னா நீளமாக அந்த மாதிரிலாம் தெரியும். இந்த மாதிரியான அப்பியரன்ஸில் இந்த மாதிரியான டிசார்டர்ஸில் இருக்கிறவங்கள நம்ம அக்ரோமெஹெலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே த டிசார்டர்ஸ் ரிலேட்டட் வித் த திங் கால் க்ரோத் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது தைராய்டு அண்ட் தைராய்டு ரிலேட்டட் டிசார்டர்ஸ். தைராய்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தைராய்டுங்கிறது பேசல் மெட்டபாலிக் ரேட் தான் அதோட நார்மல் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் அதன் ஓவரால் க்ரோத் அப்புறம் மெட்டபாலிசம் எல்லாத்துலேயும் தைராய்டோட ரோல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தைராய்டோட லெவல் ரொம்ப கம்மியானால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் அப்படின்னா ரெண்டு டிசீஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒன்று வந்து கிரிட்டினிசம், இன்னொன்று வந்து மிக்ஸோடோமா இல்லைன்னா கல்ஸ் டிசீஸ். ஸோ இது ரெண்டுலேயும் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்போசெக்ரீஷன்ஸ் ஆஃப் தைராய்டு. இங்கே வந்து தைராய்டோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிடும், நார்மலாக இருக்க வேண்டிய லெவலோட ரொம்ப கம்மியாகிடும். அதனால் பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து இங்கே ரொம்ப குறைஞ்சிரும், நார்மல் ஆக்டிவிட்டி இருக்காது, ரொம்ப டல்லாக இருப்பாங்க, மென்டல் எபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், மென்டலி ரிட்டார்டடாக கூட இருப்பாங்க, மினரல் அக்யூமிலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவரால் க்ரோத்தே இங்கே அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த ஹைப்போசெக்ரீஷன்ஸ் ஆஃப் தைராய்டு. அடுத்து நம்ம பார்க்குறது கிரேவ்ஸ் டிசீஸ். கிரேவ்ஸ் டிசீஸ் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் தைரோடாக்சிகோசிஸ் அப்படின்னா என்ன? டாக்சிகோசிஸ், தைரோடாக்சிகோசிஸ்னால் அதிலே ஆன்சர் இருக்குது. டாக்ஸிக்காக டாக்ஸிக் லெவல் தைரோக்ஸி ஐ மீன் தைராய்டோட லெவல் வந்து டாக்ஸிக் லெவல் அல்ல ஹைப்பர் செக்ரீஷன்ஸாக அங்கே போகிறதா நம்ம கிரேவ்ஸ் டிசீஸ்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து வைஸ் வர்சா பேசல் மெட்டபாலிக் ரேட்டை விடவும் ரொம்ப அதிகமாக, நார்மல் மெட்டபாலிக் ரேட்டை விடவும் ஒரு 50-100% அவங்களோட மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு மாதிரி படபடப்பாக இருப்பாங்க, அப்நார்மலாக இருக்கும், அவங்களுடைய பாடி நார்மலாக இருக்காது. அந்த மாதிரியான டிசீஸ் பேர் தைரோடாக்சிகோசிஸ் இல்லைன்னா கிரேவ்ஸ் டிசீஸ். அடுத்து நம்ம தைராய்டு ரிலேட்டட் தைராய்டு ஹார்மோன்னா இதுவும் தைராக்சின். தைராக்சினில் ஹைப்போசெக்ரீஷன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிள் காய்டர். காய்டர் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி வீக்காக இருப்பாங்க, கழுத்து வீங்கின மாதிரி இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், ஏன்னா தைராக்சின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வீங்கின என்லார்ஜ்மெண்ட் ஆன மாதிரி தெரியும். அவங்க கழுத்தெல்லாம் சுற்றி ரொம்ப வீங்கின மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தெரியும். அவங்களோட டிஎஸ்ஹெச் ஹார்மோன் அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டு லெவலில் அவங்க பாடியில் காணப்படும். இது எல்லாமே தான் இந்த காய்டர் இல்லைன்னா ஹைப்போசெக்ரீஷன்ஸ் ஆஃப் தைராக்சினோட சிம்டம்ஸ். அடுத்து நம்ம தைராய்டோட இன்னொரு வெர்சன் தட் இஸ் பாராதைராய்டு ஹார்மோன் பிடிஹெச்சோட ரிலேட்டட் டிசார்டர் நம்ம பார்த்தோன்னா ஒன்று வந்து டெட்டானி. டெட்டானி அப்படிங்கிறது லெவல் வந்து பாராதைராய்டோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் என்னாகும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தைராய்டு ஹார்மோன்ஸும் பாராதைராய்டு ஹார்மோன்ஸும் கால்சியம் மெட்டபாலிசத்தில் அதோட லெவலை மெயின்டைன் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே டெட்டானியில் ஹைப்போசெக்ரீஷன்ஸ் பாராதைராய்டு ஹார்மோனோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது என்னாகும், கால்சியம் லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டீக்ரீஸ் ஆகும், பாஸ்பர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டும் பாடியை விட்டு எக்ஸிட் ஆகிற லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப விசிபிள் சிம்டம்ஸ் ஆஃப் டெட்டானி. ஸோ கால்சியம் லெவல் வந்து ரொம்ப குறையுது, பாஸ்பர் லெவல் வந்து ரொம்ப வெளியில் எக்ஸ்க்ரீஷன் ஜாஸ்தியாகுது, ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக எதை அஃபெக்ட் பண்ணும், போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸ் ஸ்பேசம் ரொம்ப ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம், ஜாஸோட மூமெண்ட் அஃபெக்ட் ஆகும், நார்மல் ஸ்கெலிட்டல் மூமெண்ட் எல்லாம் இல்லாமல் அஃபெக்ட் ஆகும். இது எல்லாமே விசிபிள் சிம்டம்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் திங் கால் டெட்டானி. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது இதே பாராதைராய்டு ஹார்மோன் பிடிஹெச் ரொம்ப அதிகமாக இருந்தால் என்னாகும், ஹைப்பர் பாராதைராய்டிசம். ஸோ இதில் என்னாகும் அப்படின்னா டிமினரலைசேஷன் ஆஃப் போன்ஸ். அகெயின் போன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரிட்டிலாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும், அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ் பேஷன் மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இது வந்து ஹைப்பர் பாராதைராய்டிசமோட ஒரு சிம்டம். அடுத்து வந்து அடிஷன்ஸ் டிசீஸ். அடிஷன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஹார்மோன்ஸ் கார்டிகோஸ் ஸ்டீராய்ட்ஸ்னு நம்ம பார்த்தோம், கார்டிகாய்ட்ஸ். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது மினரல் மெட்டபாலிசத்தில் இதை பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த ரெண்டுமே ஒரு ரெக்வர்ட் லெவலை விட அந்த ஹோமியோஸ்டாட்டிக் லெவலை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஒரு கால் ஹைப்போசெக்ரீஷன்ஸ் ஆஃப் கார்டிகாய்ட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் பேர் அடிஷன்ஸ் டிசீஸ். ஸோ அப்படின்னா என்னாகும், குளுக்கோஸ் மெட்டபாலிசமும் கரெக்டாக நடக்க முடியாது, மினரல் அக்யூமிலேஷனும் மினரல் மெட்டபாலிசமும் கரெக்டாக நடக்க முடியாதுன்னா ஓவரால் பாடியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அங்கே அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லோ பிபி, லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், வாமிட்டிங் இருக்கும், லோ பேசல் மெட்டபாலிக் ரேட் இருக்கும், அவங்களோட ஹார்மோன் ஆல்டோஸ்டிரான் ஹார்மோனோட செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவராலாக என்டையர் பாடியே அங்கே அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த அடிஷன்ஸ் டிசீஸ்.
அடுத்து நம்ம பார்க்குறது ஒருவேளை இந்த கார்டிசால் குளுக்கோ கார்டிகாய்ஸோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ஹைப்பர் செக்ரிஷனாக இருந்தால் என்னாகும் அப்படின்னா தட் இஸ் வாட் கால் கஷிங் சிண்ட்ரோம். ஸோ இதில் என்னாகும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளுக்கோஸ் மெட்டபாலிசர் அதோட ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னாகும் ஒரு மாதிரி அன்யூஷுவலாக அவங்களுக்கு ஒபிசிட்டி ஆகும். ஒபிசிட்டி அந்த ஒபிசிட்டி எப்படின்னா அன்யூஷுவலாக இருக்கிறதுனால அவங்களோட மூஞ்சி வந்து ரொம்ப வீங்கின மாதிரி தெரியும், பாடியை ரொம்ப ஊழச்சதுன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ரொம்ப அப்நார்மலாக வீங்கின மாதிரி தெரியும். ஒபிசிட்டி ஆஃப் ஃபேஸ் அண்டு ட்ரங்க், அதுக்கப்புறம் அவங்களுடைய கையோட ரெட்னஸ் இன் ஹேண்ட் ஃபேஸ், அவங்களோட மற்ற எக்ஸ்ட்ரீம் பாடிஸில் எல்லாமே ஒரு மாதிரி ரெட்னஸ் அப்பியரன்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட போன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், பிகாஸ் இந்த மசில் டெபாசிட்டை அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, அதனால் அவங்களுக்கு போன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான சிம்டம்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாமே அந்த ஹைப்பர் செக்ரீஷன்ஸ் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இல்லைனா அந்த கார்டிசாலோட எஃபெக்ட்ஸ். அடுத்தது ரெண்டு சிம்டம் நம்ம பார்க்க போகிறோம், ஒன்று வந்து ஹைப்போகிளைசீமியா, இன்னொன்று வந்து ஹைப்பர்கிளைசீமியா, ரெண்டுமே இன்சுலின் ரிலேட்டட் டிசார்டர். ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைப்பர் செக்ரீஷன்ஸ் ஆஃப் இன்சுலின். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்சுலினோட லெவல் அலோட லெவலை விட ரொம்ப அதிகமாக இருந்தால் ஹைப்போகிளைசீமியா, கிளைசீமியாங்கிறது குளுக்கோஸ் ஆர் குளுக்கோஸ் ரிலேட்டட் குளுக்கோஸ் லெவல், ஹைப்போகிளைசீமியானா குளுக்கோஸ் லெவல் வந்து அங்கே குறைஞ்சிடும். ஸோ அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்சுலினோட லெவல் ரொம்ப அதிகமாகும் போது குளுக்கோஸோட யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸோட லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ லோ சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து ஹைப்போகிளைசீமியா. ஸோ இங்கே என்ன ஆகுது, இன்சுலினோட லெவல் அளவுக்கு அதிகமாக அங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடிய அந்த டிசார்டர். ஹைப்பர் கிளைசீமியா, நிறைய பேர் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஹைப்பர் கிளைசீமியாங்கிறது குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் ரொம்ப அதிகமாகிடுது. அது ஏன் அதிகமாகுதுன்னா இன்சுலின் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால குளுக்கோஸோட லெவல் அங்கே ரொம்ப அதிகமாகிடுது. ஓகே, ஸோ இன்சுலினோட லெவல் வந்து ரொம்ப குறையுது, அப்படி இருந்தால் அங்கே வந்து ஹைப்பர் கிளைசீமியா, பிகாஸ் எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்சுலின் வேணும், இன்சுலின் லெவல் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ குளுக்கோஸ் லெவல் வந்து அங்கே எக்ஸஸாக இருக்கும், தட் இஸ் வாட் கால் ஹைப்பர் கிளைசீமியா. ஸோ ஹைப்பர் கிளைசீமியா இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம், டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ்லேயும் அகைன் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று வந்து டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து செக்ரீஷன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணி இல்லை அவங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அதை ஈஸியாக அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், தட் இஸ் வாட் கால் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்ன்ற பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் அதே டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு நார்மலாக ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய இன்சுலின் அங்கே பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், டயபெட்டிஸும் இருக்குது அவங்களுக்கு, பட் இன்சுலின் லெவல் கம்மியாக இருந்தால் என்ன இருக்குமோ அதுதான் டயபெட்டிஸ். ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் தேவையான அளவுக்கு, ஐ மீன் மெட்டபாலிசிஸ் தேவையான அளவுக்கு இன்சுலின் பாடியில் ப்ரொடியூஸும் ஆகுது. அப்படின்னா இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து ஃபங்க்ஷனலாக இல்லை, இன்சுலின் அங்கே ஃபங்க்ஷனலாக இருந்தால் கூட அந்த இன்சுலின் வந்து எங்கே போய் பைண்ட் ஆகணுமோ அந்த ரிசெப்டார்ஸ் அங்கே சரியாக வேலை செய்யாது, அந்த இன்சுலின் அங்கே பைண்ட் ஆக முடியாது. பைண்ட் ஆகிறதுனால அதை நம்ம இன்சுலின் இன்டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்சென்சிட்டிவிட்டி ஃபார் இன்சுலின், நிறைய இன்சுலின் இருந்தால் கூட அந்த இன்சுலினை ரெகக்னைஸ் பண்ணி பைண்ட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ப்ராப்பர் ரிசெப்டார்ஸ் இல்லாதனால அந்த டயபெட்டிஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டயபெட்டிஸ்க்கு நம்ம இன்சுலின் கொடுத்தா கூட ஒன்றும் யூஸ் இல்லை, பிகாஸ் அவங்களுடைய பாடியில் இருக்கிற அந்த ரிசெப்டார்ஸ் அங்கே வேலை செய்யலை. ஸோ இவங்களுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் கண்ட்ரோல் இருந்தாலே அந்த டயபெட்டிஸை அவங்களால ரெகுலேட் பண்ண முடியாது, பிகாஸ் இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸில் இருக்கிறவங்க எக்ஸஸ் ஆஃப் அவங்க சுகர் சாப்பிட்டா கூட அவங்க இன்சுலினை அட்மினிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க அந்த சுகரை ரெகுலேட் பண்ணிக்கலாம். பட் டைப் 2 இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால இன்சுலின் இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் இல்லை, பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அந்த டிசார்டர் பேர் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஸோ நம்ம இதை ஏற்கனவே நம்ம எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா வேசோப்ரெசன் இல்லைன்னா ஆன்டி டையூரட்டிக் ஹார்மோன் ADHயோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் என்னாகும் அப்படின்னா அந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் அந்த வாட்டரோட லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்படின்னு என்னாகும், ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து வெளியில் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வெளியில் போகிறது, அந்த யூரினோட வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதை தான் நம்ம டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு சொல்கிறோம். ஸோ டயபெட்டிஸோ இல்லை டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அடிக்கடி யூரின் போகணுன்ற அந்த அரிஜி இருந்துகிட்டே இருக்கும். பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்ன இன்சிபிடஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த
நெஃப்ரான்ஸில் அதோடைய அந்த டிஸ்டல் டியூப்லேயும் அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த கலெக்டிங் டக்ட்லேயும் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் லெவல் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னா வாட்டர் எல்லாம் லாஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் ரொம்ப அதிகமாக வெளியில் போக போக பிளாடர் அடிக்கடி ஃபில் ஆகிட்டே இருக்கும். பிளாடர் அடிக்கடி ஃபில்லாக அவங்க அடிக்கடி யூரின் போகிற அந்த அரிஜி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய தேர்ஸ்டாகவே எப்பவும் இருப்பாங்க, நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிசார்டர் எதனால் வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்வார்டு லெவலில் விடவும் அந்த வாசோப்ரெசின் இல்லைனா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, ஹைப்போ செக்ரேஷன்ஸ் ஆஃப் ஏடிஹெச் ஆர் வாசோப்ரெசின் அது கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த இன்சிபிடஸ் டிசீஸ் அந்த டிசார்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் இவ்வளோ நேரம் பார்த்தது என்னென்ன மாதிரியான டிசார்டர்ஸ் ஆர் பாசிபிள் ரிலேட்டட் வித் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த சாப்டரோட எண்டில் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெக்கானிசம் ஆஃப் த ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது, செல் சர்ஃபேஸில் பைண்ட் ஆகுதா இல்லை செல் உள்ளே போய் அது ஃபங்க்ஷன் பண்ணுதா, என்ன மாதிரியான ஹார்மோன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், இது ரிலேட்டட் ஒரு அவுட்லைன் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.